நாளுக்கு அப்புறமா எஸ்ஜே சூர்யாவோட டைரக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ்ல எஸ்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல எஸ்ஜே சூர்யா, சாவித்ரி, சத்யராஜ், தம்பி ராமையா மற்றும் பலர் பெர்ஃபார்மன்ஸ்ல ரீசெண்டா ஆடியோ லான்ச் ஆயிருக்க படம் இசை. இந்த படத்து மூலமா எஸ்ஜே சூர்யா மியூசிக் டைரக்டரா புது அவதாரம் எடுத்திருக்காரு. இசை படத்துல மொத்தம் 5 சாங்ஸ், 3 தீம் மியூசிக்ங்க. மதன் கார்கே அப்படியே குத்தவை கெடுத்த மாதிரி எல்லா சாங்ஸும் மதன் கார்கே தான் எழுதியிருக்காரு. டர்ட்டி டான்ஸிங்கிற ஒரே ஒரு பாட்டை மட்டும் ஷால்னி எழுதி பாடியிருக்காங்க. முதல் பாட்டு எஸ்ஜே சூர்யா வாய்ஸ்ல புத்தாண்டே, நியூ இயர் வெல்கம் பண்ற ஒரு சாங். தனுஷ் சொன்ன மாதிரி எஸ்ஜே சூர்யா பேசினாவே பாடுற மாதிரி இருக்கும். இந்த பாட்டு அவர் பேசியிருக்காரா பாடியிருக்காரானே தெரியாத மாதிரி கிட்டார் பேண்ட் பேக்ரவுண்ட்ல ஒரு ஸ்டைலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஆனா இந்த பாட்டை கேட்கும் போது ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாம ஒரே டெம்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. சில நேரத்துல ஏதோ சம்மரிய பாடுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி மதன் கார்கேயோட லிரிக்ஸ கவனிக்க முடியாத அளவுக்கு எஸ்ஜே சூர்யா வாய்ஸ விட மியூசிக் டாமினேட் பண்றது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ரெண்டாவது சின்மயி வாய்ஸ்ல இசை வீசின்னு ஒரு பாட்டுங்க, பக்கா மெலடியான ஒரு சாங். எஸ்ஜே சூர்யா ஸ்டைலுக்கு தான் கிட்டார் வச்சிருக்காருன்னு பார்த்தா இவரோட ஆல்பத்துல மேக்சிமம் கிட்டார் யூஸ் பண்ணிருக்காரு. இந்த பாட்டிலயும் கிட்டார் பேக்ரவுண்ட்ல சின்மயி வாய்ஸ் நிஜமாவே மேஜிக் தாங்க. ஆனா அந்த மேஜிக்கையும் என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி வாய்ஸ் மியூசிக் டாமினேட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட தேர்ட் சாங் தான் அதோ வானில் நிலா. கார்த்திக், சின்மயி, மியூசிக் டைரக்டர் தேவா சார் மூணு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இது மதன் கார்கேயோட லிரிக்ஸ்னு சொல்றதை விட சின்ன வயசுல நிலா நிலா ஓடிவான்னு ஒரு ரைம்ஸ் படிச்சோல்லுங்க, அதையே அப்படியே பாட்டா மாத்தின மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம கேட்டு சலிச்சு போன ரொம்ப யூஸ்வலான ஒரு மெட்டு தான். அதுலயும் நம்ம கார்த்திக், சின்மயி, தேவா மூணு பேருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பெஸ்டா கொடுத்திருக்காங்க. பட் இந்த பாட்டை கேட்கும் போது ஒரு 4-5 சாங்ஸ் நம்ம மனசுக்குள்ள வரும். சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி, அந்த பாட்டோட மெட்ல கொஞ்சம் தெய்வ திருமகள் படத்துல கதை சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்லங்க, அந்த பாட்டோட இடையில வர பேட்டர்ன் மாதிரியே கொஞ்சம் சாங்ஸும். இந்த பாட்டை கேட்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 சாங்ஸோட ஹம்மிங் நம்ம மனசுக்குள்ள கண்டிப்பா வரும். காதல் ஆரம்பிச்சு கல்யாணத்துல முடியிற ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இந்த பாட்டுல தெரியுது. அதனால படத்துல அது மேபி சிச்சுவேஷனல் சாங்கா கூட இருக்கலாம். சின்மயி வாய்ஸை தாண்டி இசை ஆல்பம்ல விஜய் யேசுதாஸ் பாடியிருக்க சாங் தான் நீ பொய்யா. அப்படியே லவ் ஃபெயிலியரோட அந்த ஒரு பெயினை ரொம்ப டெப்தா நம்ம மதன் கார்கி லிரிக்ஸ்ல கொடுத்தாலும் இந்த பாட்டை கேட்கும் போது குஷி படத்துல ஓ வெண்ணிலா சாங் இருக்குல்ல, அதே மெட்ல தான் இந்த பாட்டும் இருக்கும். ஏனை சுட்ட நிலவு பொய்யா, ஏனை தொட்ட தென்றல் பொய்யா. படத்தோட கடைசி சாங் தான் ஷாலினி சிங்கோட லிரிக்ஸ்ல ஷாலினி சிங், ஜார்ஜினா சிங்கும் சேர்ந்து பாடியிருக்க டர்ட்டி டான்ஸிங். எத்தனை நாளைக்கு தான் ராப்ப வெஸ்டர்ன் ஸ்டைல மேல் வாய்ஸ்லயே கேக்குறது, கொஞ்சம் குத்து மியூசிக்ல ஃபீமேல் வாய்ஸ்ல கேட்கலான்னு ட்ரை பண்ண பாட்டு தான் இந்த டர்ட்டி டான்ஸ். ஷாலினியோட ராப்பும் குத்து பேக்ரவுண்டும் கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் இந்த ஹிந்தி அக்னிபத்ரி படத்துல சிக்கினி சம்லின்னு ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டையே ஸ்லோ ஃபீல்ல கேட்டா எப்படி இருக்குமோ அதுதான் டர்ட்டி டான்ஸிங். அப்புறம் லிப் லாக்னு ஒரு தீம் மியூசிக், ஜிங்கிள் பெல்ஸ் பேக்ரவுண்ட்ல சின்மயி ஹம் பண்ணிருக்கிறது கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. பட் அதே ஃபீல பியானோ பேக்ரவுண்ட்ல ஷி இஸ் ஹிஸ் பியானோன்னு ஒரு தீம் மியூசிக் கொடுத்திருக்காரு. இது போக இசை ஆல்பம்ல திரும்பவும் சின்மயி வாய்ஸ்ல பேபின்னு ஒரு தீம் மியூசிக் இருக்கு. மியூசிக்கா முறையா படிக்காத எஸ்ஜே சூர்யா இந்த அளவுக்கு ஒரு ஆல்பம் ட்ரை பண்ணிருக்கிறது உண்மையிலுமே பாராட்ட வேண்டிய விஷயம்னாலும் ஒரு சின்ன மியூசிக் எடுத்தா எந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இல்லாம அங்கங்க லைட்டா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மட்டும் ஆட் பண்ணி ஒரு ஃபிளாட்டான பேக்ரவுண்ட்ல சிங்கர்ஸை பாட வச்ச மாதிரி இருக்கு. ஒவ்வொரு சாங்ஸும் கேட்கும் போது ஒரு பாட்டு இல்லைங்க, அங்கங்க பல பாட்டோட ஹம்மிங் மனசுக்குள்ள வருது. என்னதான் எஸ்ஜே சூர்யாக்கு சின்மயி வாய்ஸ் மேல இவ்வளவு கிரஷ் இருந்தாலும் எல்லா தீம் மியூசிக்கையும் அவங்களையே ஹம் பண்ண விட்டது ஒரு மியூசிக்கும் இன்னொரு மியூசிக்கும் அந்த வேரியேஷன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. மியூசிக்கை கத்துக்கிட்டவரு, ஆக்டிங்கை கத்துக்கிட்டவரு, அப்படியே கன்சோல் ஹேண்ட்லிங்கையும் கத்துருந்துருக்கலாம். ஏன்னா முக்காவாசி பாட்டுல சிங்கர்ஸ் பாடினதை கேட்கறத விட பேக்ரவுண்ட் மியூசிக் தான் டாமினேட் பண்ணி கேக்குது. பட் ஒரு பிகினருக்கு இட்ஸ் அ குட் அட்டெம்ப்ட்.